படித்து விட்டாலே பண்பாடு அவனிடத்திலே தானாக வந்து சேரும் என்பதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை மகாகவி பாரதி சொன்னார் அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தனர் படித்தது நானாக இருக்கலாம் தேர்வு எழுதியது நானாக இருக்கலாம் இந்த அளவுக்கு என்ன உயர்த்தியது என் தந்தை ஆட்டோ ஓட்டுகின்ற அந்த தந்தை என் பெண் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது படிப்பா பண்பாடா ஒருவருக்கு எது இல்லையோ அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு பண்பாடு நிறைய இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது என்னால் பொதுவாக இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீர்களானால் கூட படிப்பின் வழியாக கல்வியை மட்டுமல்ல பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பள்ளி எது என்று சொன்னால் அது இந்த ஸ்பார்க் பள்ளி பண்பாடு நிறைய இருக்கு படிப்பு தான் இப்ப தேவை இன்றைய இளைய சமுதாயத்திற்கு தேவை இன்றைக்கு படிப்பு 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 இந்த படிப்பை நாம் கொடுத்து விட்டால் போதும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் படித்து விட்டாலே பண்பாடு அவனிடத்திலே தானாக வந்து சேரும் என்பதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது சார் இன்னைக்கு பொருளாதாரம் நல்ல வாழ்க்கை வாழணும்னா பொருளாதார தேவை இருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு பொருளாதாரம் விடுன்னா என்ன பண்ண முடியும் வெறும் பண்பாட்டை மட்டுமே வைத்துக் கொண்டு நான் பண்பாட்டோடு இருக்கிறேன் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறேன் எல்லோரையும் மதிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் உயராது அப்படியே தான் இருக்கும் அப்போ பொருளாதாரத்தில் என்னுடைய பிள்ளைகள் உயர வேண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு படிப்பு வேண்டும் அவனுக்கு வேலை வேணும் பொருளாதார வளர்ச்சின்னா பணம் வேணும் பணம் வேணும்னா வேலை வேணும் வேலை வேணும்னா ஒரு நல்ல படிப்பு வேணும் இதுதான் எனக்கு தேவை அதுதான் எங்கள் அணியுடைய வாதம் மகாகவி பாரதி சொன்னார் அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல் நீ பாடம் சொல்லி கொடுத்துரு போதும் எங்கெங்க கோயில் குளம்லாம் இருக்கட்டும் அதுக்கு தனியாக இருக்காங்க நிறைய பேர் கல்வியை கொடு கல்வியை கொடு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டுகளாக பெண்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் விட்டவர் மகாகவி பாரதியும் பாரதிதாசன் தாசன் அவர்களும் தான் இங்கே பெண் கல்வி இன்னைக்கு சிறந்து இருக்குதுன்னா இவ்வளோ பேர் இங்கே பெண்கள் படிக்கிறாங்கன்னா பாரதிதாசன் கவலைப்பட்டார் பெண்கட்கு கல்வி வேண்டும் நல்ல குடித்தனம் பேணுவதற்கு பெண்கட்கு கல்வி வேண்டும் நல்ல பிள்ளையை பேணுவதற்கு பெண்கட்கு கல்வி வேண்டும் இந்த நாட்டை ஆள்வதற்கு என்ன அப்போ இந்த படிப்பு இருந்தா போதுமே எல்லாவற்றும் சிறந்து வரலாமே கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அங்கே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்னார் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகள் அந்த வார்த்தை தானே செஞ்சார் நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஒரு மனிதன் நடந்து போகின்றான் என்று சொன்னால் நடந்து போகின்ற அந்த பாதையில் புல் புண்டு கூட முளைக்காது என்று சொல்லுவார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராசர் நடந்த பாதையெல்லாம் பள்ளிக்கூடம் முளைத்தது என்று சொன்னால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெருந்தலைவர் காமராசருடைய கனவு இன்றைக்கு நடந்திருக்கிறது அதையொட்டி இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு பண்பாட்டை காட்டிலும் படிப்பைத்தான் நாம் கொண்டு வர வேண்டும் சொல்லித்தர வேண்டும் ஒரு கவிஞன் சொன்ன அழகா இங்க ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா போதாது தெருவுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி இல்லாத பெயர்களை இல்லாமல் செய்குவோம் கருத்தாக பல தொழில் செய்குவோம் ஊரில் கஞ்சிக்கு இல்லை என்ற சொல்லினை போக்குவோம் எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம்னார் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க நீ நான் வளர்ந்துட்டா போதுமா வளர்ந்துட்டா போதாது ஆளு உயரமாக வளர்ந்துட்டேன் எனக்கு அறிவு வளரணும் இல்லை என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது ஒவ்வொருடைய இளைஞனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எதுன்னு சொன்னா நம்முடைய பள்ளி அறைதான் இந்த உலகத்திலேயே புனிதமான அறைகள் மூன்று சொல்லுவாங்க ஒன்று தாயின் கருவறை இரண்டு அம்மன் குடியிருக்கிற கோவில் கருவறை மூன்றாவதாக நாம் படிக்கின்ற நம்முடைய பள்ளி அறை வகுப்பறை இந்த மூணு அறையும் புனிதமான இடம் படிச்சுட்டா போதுங்க அந்த பண்பாடும் கலாச்சாரம் என்னை தேடி வரும் நான் தனியா பண்பாட்டை தேடி போக வேண்டியதில்லை எனக்கு படிப்பு இருந்தால் அந்த அறிவு இருந்தால் ஞானம் இருந்தால் போதும் இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார் பிள்ளைகளை வளர்த்துட்டா போதாது சோறு போட்டு சோறு போட்டு நம்ம வளர்த்துறோம் ஆளு வளர்ந்தா போதாது அறிவு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன்னரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா பட்டுக்கோட்டை கை தட்டலாமே எவ்வளோ ஒரு அழகான இப்போ எல்லாருடைய கவிஞர்களாகட்டும் புலவர்களாகட்டும் வலியுறுத்துவது எது என்று சொன்னால் படிப்பு 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 தான் என்கிட்ட பணம் இல்லையா கவலைப்படாத பிள்ளையை படிக்க வைக்கணும் சரி எப்படி படிக்க வைக்கிறது பணமே இல்லையா சார் பிச்சை எடுத்தாவது படிக்க வையின்றாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னாங்க பெருந்தலைவர் காமராசர் சொன்னார் பள்ளிக்கூடம் கட்டணும் பணம் இல்லை ஏ நான் பிச்சை எடுத்து கொடுக்குறேன் பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்போ எவ்வளவு ஆணித்தரமான நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது தரப்பட வேண்டியது சொல்லிக் கொடுக்க வேண்டியது படிப்பு தான் என்று நம்முடைய சான்றோர்களுக்கு தெரியுது இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியல பண்பாடு வேணும் பண்பாடு வேணும் அது இருக்குங்க நிறைய இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய இருக்கு ஒரு பொண்ணு இந்தியாவில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக சிஏ முதலிடம் நிறைய பரிசுகள் வாங்கியாச்சு தமிழ்நாட்டு கூப்பிடுறாங்க அப்ப இருந்த முதல்வர் பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாங்க பிரேமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடிய தொழிலாளருடைய பெண்ணு அந்த பெண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்து பெண் மும்பைக்கு போயிட்டாங்க பிழைப்பதற்காக இந்தியாவில் முதலிடம் பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை கொடுக்கின்ற பொழுது தலைமைச் செயலகத்திலே இதை பெறுவதற்கு என்னை தவிர என் தந்தை அழைத்தால் நன்றாக இருக்கும் அப்பா அதை வாங்கிட்டாங்க வெளியே பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அம்மா நீ படிச்ச நீ தேர்வு எழுதின உனக்கு தானே இந்த பரிசு நீ தானே வாங்கின ஒரு முதல்வரிடத்தில் வாங்குவது பெருமைதானே ஏன் உங்க அப்பா கிட்ட வாங்க சொன்னேன்னு சொல்லும் அந்த பெண்ணு சொல்லுகிறாள் படித்தது நானாக இருக்கலாம் தேர்வு எழுதியது நானாக இருக்கலாம் இந்த அளவுக்கு என்ன உயர்த்தியது என் தந்தை ஆட்டோ ஓட்டுகின்ற அந்த தந்தை என் பெண் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று ஒரு வெறியோடு இருந்தார் நாங்கள் எழுவதற்கு முன்பாக வெளியே சென்று விடுவார் என் தந்தை நாங்கள் உறங்கிய பிறகு வீட்டுக்கு வருவார் என் தந்தை என்று சொன்னால் அது அவருக்காக அவர் உழைக்கவில்லை நானும் என் தம்பியும் நன்றாக படித்து ஒரு நல்ல நிலையில் வரவேண்டும் என்ற ஆசைப்பட்ட அந்த தந்தையினுடைய கனவை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் ஆகவே அதற்கு தகுதியானவர் என் தந்தை சொன்னா படிப்பு எந்த அளவுக்கு ஒரு சிகரத்தில் கொண்டு போய்க்கிது அதனால் நமக்கு தேவை நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்கள் ஓமன் நாட்டுக்கு பயணமாக போகிறாரு அங்கே ஓமன் நாட்டுக்கு பயணமாக போகிறார் அங்கே அந்த நாட்டினுடைய மரபு ஓமன் நாட்டு விமானத்தில் இறங்கிய பிறகு அங்கிருந்து அதிகாரிகள் அழைத்து வருவார்கள் அரண்மனைக்கு வருவாங்க ஆனால் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அங்கே அரசு பயணமாக போகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய அதிபராக விளங்கக்கூடிய அந்த ஓமன் நாடு சுல்தான் அவர்கள் விமான நிலையத்திற்கே வருகை தந்து விமான நிலையத்தில் வாசற்படியில் இருந்து சிவப்பு கம்பளம் விரித்து அதன் வழியாக இவர் விமானத்தில் ஏறி நம்முடைய முன்னாள் துணை ஜனாதிபதி சங்கர்தயா சர்மா அவர்களை அழைத்து வருகிறார் அரண்மனைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிற அதிகாரிகள் கேட்கின்றார்கள் மரபு மீறிய செயலாக இருக்கிறது எந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அரண்மனைக்கு வந்த பிறகுதானே நீங்கள் வரவேற்பீர்கள் கூட அல்ல துணை ஜனாதிபதி அவரை நீங்கள் விமான நிலையம் சென்று வரவேற்பிருக்கிறீங்களே என்ன காரணம் என்று அங்கே இருக்கிற அதிகாரிகள் கேட்கின்றார்கள் அப்பொழுது சொல்லுகிறார் நான் இளம் வயதிலே டெல்லியிலே இருந்தேன் குஜராத் குஜராத் நினைக்கிறேன் டெல்லி பல்கலைக்கழகம் இளம் வயதிலே நான் டெல்லி பல்கலைக்கழகத்திலே உறவினர் வீட்டிலே இருந்த பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் இதோ இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற துணை ஜனாதிபதி அவர்கள் நான் துணை ஜனாதிபதிக்காக இப்பொழுது சென்று அழைத்து வரவில்லை என்னுடைய ஆசிரியருக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் அதனால் இந்த செயல் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்களே அந்த குரலுக்கு இலக்கணமாக இருக்குல்ல ஒரு தடவை நான் படிச்சுட்டா போதும் ஒரே தடவை நல்ல படிப்பு ஐயா சொன்ன மாதிரி கசடரை கற்றுவிட்டால் போதும் அந்த படிப்பு திருவள்ளுவர் சொல்றார் ஏழு பிறவிக்கும் உன்னை தொடர்ந்து வரும்ன்றார் அப்படியே வச்சுக்கலாம் ஒருமை தான் கற்ற கல்வி ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் புடைத்து ஏழு பிறவிக்கும் தொடர்ந்து வரும் ஏழு பிறவி இல்லை என்று சொன்னால் கூட ஏழு தலைமுறைக்கு கூட பின் தொடர்ந்து வரும் நான் பிள்ளைக்கு வரும் என் பேரனுக்கு வரும் அவன் பிள்ளைக்கு வரும் தொடர்ந்து அந்த படிப்பு நான் படித்தால் போதும் ஏழு தலைமுறைக்கு ஏழு பிறவிக்கு வருகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த கல்வியின் படிப்பின் முக்கியத்துவ முக்கியத்துவத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடிலே இருக்கிறோம் ஜார்கண்ட் மாநிலத்தில் ஒரு ரிக்ஷா தொழிலாளி அவருடைய பில் பெண் பெண் பிள்ளை நன்றாக படித்து விட்டால் ரிக்ஷா ஓட்டி படித்து முடித்த பிறகு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற உடனே பதவியேற்று வெளியே வருகின்றார் அந்த நீதிமன்றத்திற்கு வெளியே அந்த ரிக்ஷா தொழிலாளி இடத்திலே வந்து இவர் தான் என்னுடைய தந்தை என்று பத்திரிகையாளரிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார் இன்றைக்கு இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இதோ என் தந்தை கொடுத்த ஊக்கம் நான் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனத்தில் அவர் உழைத்த அந்த உழைப்பின் பலன் இன்றைக்கு நான் உயரத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால் பண்பாடு நிறைய இருக்கிறது இது போன்ற நிறைய பள்ளிகளிலே படிப்போடு பண்பாட்டையும் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் படிப்பு தான் தேவை இது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே கொஞ்சம் இன்பம் படி தொடங்கையில் வருந்தும்படி படிக்கின்ற பொழுது தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொல்படி நூலைப்படி படிப்படி படிப்படியாய் படி படிப்படி படிப்படியாய் படி கீழே இறங்கும்படி கீழே இறங்கும்படி படியாமல் மேலே ஏறும்படி படி 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 வீடும் நாடும் உன்னை போற்றும்படி படி 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்